மனசு முழுக ஆச என்னடி நானும் பேச. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி ட்ரெண்டிங்கான லீட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணுங்கிறது புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைபர் பண்ணால் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கான இருக்கும் கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துங்க, அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து நம்ம எதில் பண்ண போகிறோம், கைன் மாஸ்டரில். கைன் மாஸ்டர் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கைன் மாஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்க, நான் வந்து கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அந்த ப்ளஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணினா சைஸ் காட்டும், 16.9 இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டில், அந்த சைஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, மீடியா கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் எடுத்து வைங்க. நம்ம வந்து மீடியா கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் பாருங்கள் பேக்ரவுண்ட் இருக்கும், இந்த லாஸ்ட்டில் இந்த ஃபஸ்ட்டில் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற பிளாக் கலர் எடுத்து வைங்க. அப்போ அந்த பிளாக் கலர் கிளிக் பண்ணுங்கள், அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிட்டு ஒரு 30% இருக்க மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிச்சுங்க. நான் ஒரு 30% இருக்க மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிச்சுக்கிறேன், வச்சுட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, லேயர் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வீடியோ சாங் வேணுமோ அந்த சாங்கை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த சாங் தான் பண்ண போகிறேன், ஸோ அதனால் நான் வீடியோ சாங் இருந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நான் ஃபுல்லாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன், ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வால்யூம் கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும், அதனால் வால்யூம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள் லேயர் கிளிக் பண்ணுங்கள். லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் எஃபெக்ட்னு இருக்குது, ரெண்டாவது தான் ஃபஸ்ட்டு மீடியா, ரெண்டாவது எஃபெக்ட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் பேசிக் எஃபெக்ட்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லேயர் இருக்குது பாருங்கள், ஒன்று இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து 30% இருக்குமா இழுத்து வச்சுங்க பாருங்கள், பெர்ராகிறது அப்படியே இருக்கும், பெராய்ட்ஸ் பார்த்தீங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க, ஜூம் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. நான் இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து சைடில் பாருங்கள் செட்டிங்ஸ்னு இருக்குது, அது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரர் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. சும்மா நான் ஒரு நாலு இருக்கிற மாதிரி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இது பாருங்கள் இது ஃபஸ்ட்டில் பாருங்கள், இது கரெக்டாக இதாகலை. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிட்டு லைட் இழுத்து வச்சுருங்க, கரெக்டாக இழுத்து வச்சுட்டிங்கன்னா இப்போ வந்து லேயர் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் கொடுங்க, சரிங்களா. இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஆல்ரெடி வந்து லிகிட்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன், அதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து இந்த பாட்டு உங்களுக்கு எந்த பாட்டு வேணுமோ அந்த பாட்டை வந்து லிகிட்ஸ் கொடுத்தீங்கனாலே வந்துடும். இப்போ இந்த மனசு முழுக்க ஆசை அப்படிங்கிறது அந்த பேராவை அப்படியே எடுத்துக்கிறேன், நான் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டங்களா, இப்போ பாருங்கள் கைன் மாஸ்டருக்கு போயிட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ கைன் மாஸ்டருக்கு வந்துருச்சுங்களா, இப்போ வந்து நான் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் இது ஸ்டோரேஜ் எல்லாம் கம்மியாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் எப்படிங்கிறது. இப்போ பாருங்கள் இதை நான் வந்து கொடுத்துருன்னா, இப்போ வந்து இந்த மனசு முழுக்க ஆசை அப்படின்றது பார்த்தீங்களா, அதை மட்டும் வச்சுக்கிட்டு மக்களையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த இருக்கிற எல்லா வேர்ட்லேயும் வந்து ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டல் லெட்டராக மாற்றிக்கிங்க. நான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து இந்த எம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எம்மை வந்து எல்லாத்தையுமே வந்து நான் கேபிட்டல் லெட்டராக மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இப்போ ஓகே கொடுத்துறேன், சரிங்களா. பாருங்கள் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள் ஏஏன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபாண்ட் வந்து அதை கிளிக் பண்ணி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. லத்தின் இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நம்ம கைன் மாஸ்டர் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதிலே நிறையா ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இங்கே பாருங்கள் நான் வந்து இந்த ஃபாண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, சைஸ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ பாருங்கள் இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் கொடுத்து என்ன பண்ணுறேன்னா பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்கீலை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோன்னா அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இது எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிட்டு இந்த கலரை வந்து ஒயிட் கலரில் மாற்றிக்கிறேன் பாருங்கள், ஒயிட் கலரில் மாற்றிட்டுனா இப்போ வந்து இது என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து ஒரு 5 or 6 இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன், வச்சுட்டுங்களா, ஒரு 7 வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை சைஸ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் இன் அனிமேஷன் கொடுத்துட்டு ஃபேட்டன் கொடுக்குறேன். ஃபேட்டன் கொடுத்தேன்னா இந்த மாதிரி கீழே வந்து இதெல்லாம் நீங்களும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க, எவ்வளோ சீக்கிரம் வரணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாருங்க நான் கம்மி பண்ணிடுனா சீக்கிரம் வருது, அது வந்து ஒரு செகண்ட் இருக்கிற மாதிரி இருக்கணும்னா கொஞ்சம் பொறுமையாகவே வருது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே வைக்கிற மாதிரி வைங்க, ஏன்னா லைன் வந்து பெரிய லைன். இப்போ வந்து அடுத்து வந்து அவுட் அனிமேஷன் செட் பண்ணிக்கோங்க. அவுட் அனிமேஷன் அதே மாதிரி ஃபேட்டன் கொடுத்துட்டு இதெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து வெளியே வந்துட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து கரெக்டாக ஒரு இதையும் வந்து இழுத்து வச்சுங்க, 30 செகண்ட் இருக்க மாதிரி பாட்டு எந்த அளவுக்கு இருக்குது அது வரைக்கும் இழுத்து வச்சுங்க. இழுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிட்டு கட் பண்ணுங்கள், ஒவ்வொரு லைனாக கட் பண்ணுங்கள். நான் வந்து வால்யூம் கம்மி பண்ணிட்டு தான் பார்க்குறேன், ஏன்னா எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம்லாம். ஓகே சரி, ஓகே பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள்,
ப்ளே பண்ணிட்டேன். எனக்கு வந்து பாருங்கள் இதோட முடிஞ்சிச்சு, மனசு முழுக்க ஆசை அப்படிங்கிறது எனக்கு இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா கத்திரிகள் கொடுத்துட்டு இதை வந்து கட் பண்ணிக்கிறேன், ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் கட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரியே நான் ப்ளே பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா செகண்ட் லைனும் அதே மாதிரியே கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்து நான் கட் பண்ணி வச்சிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் செகண்ட் லைன் எனக்கு இதோட முடியுது, இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ப்ளே பண்ணிட்டு தேர்ட் லைனும் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எனக்கு தேர்ட் லைனும் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டுனா இப்போ வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிங்க, ஒரு மூணு லைன் மட்டும் நான் வச்சு கட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி நீங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு கட் பண்ணது அப்படி கட் பண்ணி வச்சுருப்பீங்களா, ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக வந்து கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அது சொல்கிறோம் பாருங்கள் எப்படின்னு. இப்போ பாருங்கள் இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து பேஸ்ட் பண்ணுங்கள், மற்ற லெட்டரை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃபாண்டெல்லாம் இங்கே மாற்றவே தெரியல, மாறியே வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ என்னடி நானும் பேச அப்படின்றது தான், அதை மட்டும் வச்சுட்டு மற்றதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் கட் பண்ணி எடுத்துன்னா இப்போ அதே மாதிரி தான், நீங்கள் வந்து இதை வந்து ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டராக மாற்றிக்கிங்க. நான் வந்து இந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டராக மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றினா மேலே பாருங்கள் உங்களுக்கு ஹார்ட் மாதிரி வரும். சரி என்ன பார்த்து என்ன பார்த்தேன், என்னடி நானும் பேச போட்டுன்னா இப்போ பாருங்கள் மாறிடுச்சு. அதே மாதிரி தேர்டுக்கும் மாற்றிக்கிங்க. நான் உங்களுக்கு அந்த மூணு லைன் மட்டும் பண்ணி காட்டிடுறேன். தேர்ட் லைன் அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த லைன் தேவையோ அந்த லைனை வச்சுட்டு மற்ற லைனை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த நாக்குக்குள்ளே கூச அப்படின்றது தான், அதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் வந்து நீங்கள் சொன்ன நான் சொன்ன மாதிரி பண்ணிடுங்க. அந்த ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டல் லெட்டராக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டுனா இப்போ பாருங்கள் இது வந்து ஓகே கொடுத்துட்டுனா இப்போ பாருங்கள் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். பாருங்கள் வீடியோ வந்து அப்படி ப்ளே ஆகிட்டே இருக்கும், லெகிஸ் வந்து அப்படி முன்னாடி வந்துட்டுருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இது மாதிரி நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பாருங்கள் ப்ளே ஆகுது, பார்த்தாலே தெரியுது வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ளே ஆகிட்டே இருக்குது, முன்னாடி வந்து ரீல்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது மாதிரி நான் வந்து மூணு லைன் மட்டும் கட் பண்ணுறேன், நீங்கள் வந்து கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் வந்து இந்த ஹார்ட் வந்து போன மாதிரி பார்த்துருப்பீங்க, லேயர் வந்து பர்டிகுலர். அது வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன், இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சைஸ் வந்து ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த பாருங்கள் இந்த கத்திரிக்கோல் இருக்குதா, அது பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டில் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா, ஃபுல்லாக அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஆயிரும், ஃபுல்லாக ஆகிடுச்சா. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு ப்ளெண்டிங் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. நான் ஸ்க்ரீன் கொடுத்துட்டுனா இப்போ பாருங்கள் இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். பாருங்கள் அந்த ஹார்ட் பாரு போயிட்டே இருக்கும் பர்டிகுலர். பாருங்கள் அந்த ஹார்ட் பர்டிகுலர் போகுது, கரெக்டாக அந்த லிகிங்ஸும் வந்து வந்துகிட்டே இருக்குது. வீடியோ ப்ளே ஆகுது பின்னாடி பார்க்கவே நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, ஆனால் அந்த ஹார்ட் இது இதெல்லாம் வச்செல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி யாராச்சும் போட்டுருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நான் லேயர் கிளிக் பண்ணிட்டு உங்கள் லோகோ இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய லோகோ பிரவீன் எடிட்டர் அப்படின்ட்டுருக்குது, நான் அந்த லோகோ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அப்படி லோகோ க்ரியேட் பண்ணலன்னா கீழே உங்கள் நேம் கூட கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள் இங்கே இருக்குது என்னோடது யூடியூப் பிரவீன் எடிட்டர் அப்படின்றது. இதை வந்து என்ன பண்ணுறோம்னா கரெக்டாக சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் கரெக்டாக அந்த கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். நடுவில் பாருங்கள் ஒரு பிளாக் கலர் போடும் மாதிரி பார்த்திங்களா, அதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இப்போ வந்து நான் இதை வந்து கரெக்டாக கீழே வச்சுட்டு இதையும் 30 செகண்ட் இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் முடிச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க. சைடில் பாருங்கள் அந்த ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து டவுன்லோடு ஆப்ஷன் காட்டும். சரிங்களா, பாருங்கள் டவுன்லோட அதாவது எக்ஸ்போர்ட் ஆக பண்ணுற ஆப்ஷன் காட்டும். பாருங்கள் இப்போ வந்து 30 இந்த வந்து ஃப்ரேம் ரேட் வந்து 30 வச்சுருங்க. இது வந்து 1080p 1440p உங்களுக்கு எது தேவையோ அதை வச்சுங்க. வந்து குவாலிட்டி எந்த தேவையோ உங்களுக்கு அதை வச்சுங்க. அவ்வளோதான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது வந்தாலும் சரி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டே இருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துட்டே இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.